வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது விண்தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். உயர் நீதிமன்ற நீதியரசராக அர்ஜுன ஓபிசேகரவை நியமிக்க பாராளுமன்ற பேரவை இணக்கம். நாட்டில் மேலும் 54 கொரோனா மரணங்கள். துறைமுக நகர திட்டம் மூலம் 15 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகளை பெற நடவடிக்கை எடுத்துள்ளோம் பிரதமர். மகாத்மா காந்தியின் கொள்ளு பேத்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. அதிர்ஷ்டம் இருந்தால் நாமல்தான் அடுத்த பிரதமர் ஆளும் கட்சி அறிவிப்பு. போலீசாரின் சித்திரவதை உயிரிழப்புகளை உடன் தடுக்கவும் விடுக்கப்பட்ட கோரிக்கை. கோட்டபாய அரசை ஆட்சிக்கு கொண்டு வந்த தேரர்கள் கடும் அதிருப்தியில் புது கட்சியை தொடங்க பேச்சு ஆரம்பம். நாடாளுமன்ற உறுப்பினராகும் கலகோட அத்தே ஞானசார தேரர். பேரழிவை யாராலும் தடுக்க முடியாது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் எச்சரிக்கை. இரண்டு பட்டதா ஐக்கிய மக்கள் சக்தி வெளிவந்த தகவல். ஸ்ரீலங்காவை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும் கையை விரித்த தேரர். விடுதலை புலிகள் கூட அவமதித்ததில்லை ஆனால் இன்று வட்கத்தில் சரத் வீரசுகர. இனி விரிவான செய்திகள். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் அர்ஜுன ஓபிசேகரவை உயர்நீதிமன்ற நீதியரசராக நியமிக்க பாராளுமன்ற பேரவை இணக்கம் தெரிவித்துள்ளது. இதனைத் தவிர மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதி அதிபராக கே பி பெர்னாண்டோவை நியமிக்கவும் பாராளுமன்ற பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி சசி மகேந்திரனை மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கவும் உயர்நீதிமன்ற நீதியரசர் டி பி தெகிதெனியவை நீதிச்சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராக நியமிக்கவும் பாராளுமன்ற பேரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்கிசையில் வாடகை வீடொன்றில் சிறுமியை தடுத்து வைத்து இணையதளத்தில் சிறுமியின் நிலப்படத்தை பிரசுரித்து பாலியல் செயற்பாடுகளுக்காக விற்பனை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். நாட்டில் ஒரு நாளில் அதிக கொரோனா மரணங்கள் நேற்று உறுதிப்படுத்தப்பட்டன. நேற்றைய தினம் கோவிட் மரணம் ஏதும் பதிவாகவில்லை என அரசாங்க தகவல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் கடந்த 10ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 15 கொரோனா மரணங்களும் ஜூன் 2ஆம் தேதி முதல் ஜூன் 7ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் 39 கொரோனா மரணங்களும் பதிவாகியுள்ளன. கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் கொழும்பு துறைமுக நகர் திட்டம் மூலம் நாட்டில் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2021 இலங்கை முதலீட்டு மாநாட்டில் இன்று உரையாற்றிய போதே பிரதமர் இதனை கூறியுள்ளார். மகாத்மா காந்தியின் கொள்ளு பேத்திக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. நிதி மோசடி வழக்கில் தென்னாப்பிரிக்க நீதிமன்றம் அவருக்கு எதிராக இந்த தீர்ப்பினை வழங்கியுள்ளது. காந்தியின் கொள்ளு பேத்தி ஆசிஸ் லதா ரம்கோபின் 56 வயது எஸ் ஆர் மகாராஜ் என்ற ஆடை தயாரிப்பு நிறுவன அதிபரிடம் 6.2 மில்லியன் ரூபாய் பணம் பெற்று மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் அவருக்கு தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பன் நீதிமன்றம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் அவர் பிரதமராக நியமிக்கப்படுவார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தெரிவித்துள்ளது. பிரதமராவதற்கான தகுதி அவருக்கு இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் முக்கியஸ்தரும் ராஜாங்க அமைச்சருமான சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். எதிர்வரும் 2022ஆம் ஆண்டில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஓய்வு பெறவுள்ளார் என்றும் பிரதமர் பதவிக்கு தனது புதல்வரான விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சவை அவர் நியமிப்பார் எனவும் செய்திகள் வெளியாகி வருகின்றன. எனினும் அவ்வாறான எந்த முடிவையும் இதுவரை அரசாங்கம் எடுக்கவில்லை.
இல்லை என்று நேற்று நடைபெற்ற அமைச்சரவை ஊடக சந்திப்பின் போது அரச பேச்சாளரான அமைச்சர் ஹெகலியர் ரம்புக்வெல தெரிவித்தார். இந்த நிலையில் கொழும்பில் இன்றைய தினம் நடைபெற்ற ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த பிரதமர் பதவிக்கு நாமல் ராஜபக்ச தகுதியுடையவர் என்கின்ற சான்றிதழை வழங்கியுள்ளார். காவல்துறையின் சித்திரவதைகளினால் தொடர்ந்து ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கைதிகளின் உரிமைக்காக குரல் கொடுக்கும் இலங்கையின் முன்னணி அமைப்பு ஒன்று ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசு தலைவர் கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க முன்னின்று பாடுபட்ட பௌத்த தேரர்கள் தற்போது புதிய கட்சியொன்றை ஆரம்பிப்பதற்கான முதற்கட்ட பணிகளை தொடங்கியிருக்கின்றனர். ஒன்றிணைந்த எதிரணியின் கோட்டையாக இருந்த கொழும்பு நாரகேன்பட்டி அபயராமய விகாரையிலேயே புது கட்சியை ஆரம்பிப்பதற்கான பேச்சுக்கள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கோட்டபாய ராஜபக்ச ஆட்சிப்பீடம் ஏறி இரண்டு வருடங்கள் பூரணமாக உள்ள நிலையில் தற்போதைய அரசாங்கத்தை உருவாக்க பெரிதும் பாடுபட்ட பிரதான பௌத்த தேரர்கள் கடும் அதிருப்திக்கு உள்ளாகி வருகின்றனர். தங்களது அதிருப்தியை அவர்கள் பகிரங்க ஊடக சந்திப்புகளிலும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கோட்டா மஹிந்த அரசாங்கத்தை எதிர்த்து மாற்று வழியொன்றை உருவாக்குவது பற்றிய பேச்சுக்கள் கொழும்பில் நடத்தப்பட்டுள்ளன. அண்மையில் நடத்தப்பட்ட இந்த பேச்சுவார்த்தைக்கு அபாய ராமய விகாரையின் விகாரிபதி முருத்தட்டுவே ஆனந்த தேரர் ஓமல் பே சோபித்த தேரர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்திய ஞானசார தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக அபே ஜாதிக பலய கட்சியின் தலைவர் சமன் பெரேரா தெரிவித்துள்ளார். கடந்த பொது தேர்தலில் அபே ஜாதிக பலய கட்சி தேர்தலில் போட்டியிட்டு ஓர் தேசிய பட்டியல் ஆசனத்தை வென்றெடுத்திருந்தது. இந்த தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் இறுதியாக அதுரலிய ரதன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். மூன்று மாத காலத்திற்கு மட்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க விரும்புவதாக ரதன தேரர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் அவருக்கு இந்த பதவியை வழங்கியுள்ளதாக சமன் பெரேரா தெரிவித்துள்ளார். ஆறு மாத காலத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை ரதன தேரர் வகித்தாலும் பிரச்சினை கிடையாது என ஞானசார தேரர் தெரிவித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி ரதன தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்டார். அதுரலிய ரதன தேரர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் ஞானசார தேரர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் அதுரலிய ரதன தேரர் எவ்வித கருத்தையும் இதுவரையில் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொரோனா தடுப்பூசிகள் மூலம் மேற்குலக நாடுகள் கொரோனாவை கட்டுப்படுத்தியுள்ளன. ஆனால் இலங்கையால் கொரோனா தடுப்பூசிகளை கொள்வனவு செய்ய முடியாமைக்கு அரசின் ராஜதந்திர கொள்கையின் பலவீனமே காரணமாகியுள்ளது என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் தொடர்ந்தும் ஈடுபடுத்தப்பட்டால் மக்கள் அழிவதனை யாராலும் தடுக்க முடியாது எனவும் இந்தியா அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய நாடுகளை எதிர்த்து சீனாவின் பக்கம் இலங்கை நிற்பதனாலேயே கொரோனா தடுப்பூசிகளை இந்த நாடுகள் இலங்கைக்கு வழங்க முன்வருவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முதலில் தடுப்பூசிகளை வழங்கிய இந்தியா பின்னர் வழங்க மறுத்துவிட்டது. கொழும்பு துறைமுக கடல் பகுதியில் கப்பல் ஒன்று தீப்பிடித்து எரிந்தபோது இலங்கை இந்தியாவின் உதவியை கேட்டது. ஆனால் இந்தியா முழு மனதுடன் உதவவில்லை. இந்தியா நினைத்திருந்தால் அந்த கப்பல் தீயை கட்டுப்படுத்தியிருக்க முடியும். இலங்கையின் வெளியுறவு கொள்கையின் தவறே இந்தியா இவ்வாறு வேண்டாவறுப்பாக செயற்பட காரணம். அத்தோடு இலங்கையில் அரசினால் விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையால் அடைந்த நன்மை என்ன? கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடிந்ததா? கொரோனா உயிரிழப்புகளை குறைக்க முடிந்ததா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். பயணத்தடைக்கு மத்தியிலும் 60% செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. பணம் படைத்தவர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் சுதந்திரமாக செயற்படுகின்றனர். இந்த பயணத்தடையால் வறிய மக்களை பாதாளத்துக்குள் பிடித்து தள்ள மட்டுமே அரசினால் முடிந்தது. சுகாதாரத்துறையினர் செய்ய வேண்டும்
வேண்டிய வேலைகளை ராணுவத்தினர் செய்வதனாலேயே நாடு தற்போது பேராபத்தை எதிர்கொண்டுள்ளது. இலங்கையில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் தொடர்ந்தும் ஈடுபடுத்தப்பட்டால் மக்கள் அழிவதனை யாராலும் தடுக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையிலான அணியில் அங்கம் வகிக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுடன் இணையவுள்ளதாக வெளியாகும் தகவலை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. சஜித் அணியில் உள்ள சம்பிக்க ரணவக்க உள்ளிட்ட குழுவினர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணையவுள்ளதாக நாடாளுமன்றம் வரவுள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான முன்னாள் பிரதமர் ரணிலை எதிர்க்கட்சித் தலைவராக்குவதற்கு நகர்வை அவர்கள் முன்னெடுத்து வருகின்றனர் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. அரசாங்கம் எந்த கொள்கையினை அடிப்படையாக கொண்டு செயற்படுகிறது என்பதை அறிய முடியவில்லை. நாட்டையும் நாட்டு மக்களையும் கடவுள்தான் பாதுகாக்க வேண்டும் என அபயராம விகாரையின் விகாராதிபதி முருத்தட்டுவே ஆனந்ததேரர் தெரிவித்துள்ளார். அபயராம விகாரையில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்திடுகையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போதைய அரசாங்கம் COVID-19 வைரஸ் தாக்கத்தை கட்டுப்படுத்தவும் பொதுமக்களின் சுகாதார பாதுகாப்பினை உறுதிப்படுத்தவும் முறையான கொள்கை திட்டங்களை வகுக்கவில்லை. சுகாதார அமைச்சின் பொறுப்பற்ற செயற்பாட்டை பலமுறை சுட்டிக்காட்டியும் எவ்வித மாற்றமும் இதுவரையில் ஏற்படவில்லை. அரசியல் முரண்பாடுகளை துறந்து அனைத்து தரப்பினரது யோசனைகளையும் ஒன்றிணைத்து சிறந்த திட்டத்தை வகுக்குமாறு குறிப்பிட்டுள்ளோம். எமது கருத்திற்கு மதிப்பளிக்கப்படவில்லை. தேர்தல் காலத்தில் மாத்திரம் நாம் குறிப்பிட்ட கருத்துக்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. அரசாங்கத்தின் மீது நாட்டு மக்கள் கொண்டுள்ள வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதே தவிர குறையடையவில்லை. அரசாங்கத்தின் மீது வெறுப்பு கொண்டிராத பொதுமக்களை காண்பது என்பது தற்போது அரிதாகவே உள்ளது. அரசாங்கத்தின் முறையற்ற செயற்பாடுகளை விமர்சித்து பொதுமக்கள் முகப்புத்தகத்தில் விடயங்களை பதிவேற்றம் செய்கிறார்கள். பதிவில் எனது பெயரையும் புகைப்படத்தையும் இணைத்து மதகுருவே தற்போது மகிழ்ச்சியா என பதிவிடுகிறார்கள். பொதுமக்களின் இவ்வாறான செயற்பாடுகள் அவர்கள் அடைந்துள்ள ஏமாற்றத்தை வெளிப்படுத்துகிறது என்றார். எமது நாடு தொடர்பில் வெட்கப்படுகின்றேன். விடுதலை புலிகளினால் அவமதிக்கப்படவில்லை, ஆனால் நயவஞ்சகர்களினால் அவமதிக்கப்பட்டுள்ளேன் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த சில தினங்களாக தான் சம்பந்தப்பட்ட பல்வேறு பொய் பிரச்சாரங்கள் ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக வெளியிடப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது தனிமைப்படுத்தலுக்காக அழைத்துச் சென்ற சிலரை மீண்டும் திரும்ப அழைத்து வரவில்லை. அதற்காக நான் எவருக்கும் எவ்வித அழுத்தங்களையும் கொடுக்கவில்லை. தனிமைப்படுத்த அழைத்துச் செல்லப்பட்ட நபர்களுக்கு ஆடைகளை பெற்றுக் கொள்வதற்கான சந்தர்ப்பத்தை மட்டுமே நான் வழங்கினேன். இது மனிதாபிமானம் கருதி எடுக்கப்பட்ட நடவடிக்கை. என்னை மாத்திரமல்ல எனது மகனையும் சம்பந்தப்படுத்தி பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். அந்த குற்றச்சாட்டுகள் அனைத்திலும் முற்றிலும் பொய்யானவை. 45 ஆண்டுகள் ராணுவ மற்றும் அரசியல் வாழ்க்கையில் எப்போதும் சட்டவிரோத நடவடிக்கைகளுடன் சம்பந்தப்பட்டதில்லை. நிலவை பார்த்து நாய்கள் குறைக்கும், நரிகள் ஊளையிடும், பொய் பிரச்சாரங்கள் சேறு பூசும் நடவடிக்கைகளால் நான் தளர்ந்து போய்விட மாட்டேன் என சரத் வீரசேகர குறிப்பிட்டுள்ளார்.